2012 இந்த வழக்கு நடக்குது. ஆனா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா உடனே இவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட் ரெண்டு விதமான சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டு இது 2012 காலகட்டங்களில் போட்டு அப்போ இருந்த ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரிச்சு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாரு. ஃபுல் டீட்டெயிலாக 1,17,17,213 ரூபா சம்பாரிச்சதாக காட்டினாங்க இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் தூக்கி 2,07,83,133 ரூபா சம்பாரிச்சிருக்கிறாரு. ஆதாரபூர்வமாக பட்டியல் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக தெளிவாக புள்ளி விவரத்தோட 1 ரூபா விடாமல் புள்ளி விவரத்தோட அந்த ஆஃபீஸர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த பட்டியல்னா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அவரும் அவர் குடும்பத்தார் அவங்க மனைவி கூட சமீபத்தில் விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா. வந்து 9,19,375 ரூபா தான் சொத்து இருந்திருக்குது. ஆனால் 9,00,000 இவர் எங்கே போயிருக்காரு பாருங்க, 1,81,59,840 ரூபா. ஏன்னா இதுதான் வந்து கணக்கில் வராத வருமானத்திற்கு அதிகமான சொத்து. ரெண்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு ரெண்டு கணக்கு காட்டுறீங்களே, அப்போ மக்கள் முட்டாளா, வீட்டுக்கு அடியில் பணத்தையாக வச்சு அது வந்து ஒரு பண போதை, அந்த அதிகார வெறி பண வெறி அப்படி தான் இவர்கள் ரெண்டு பேருமே மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரசுக்கோ பாஜகவுக்கோ எளிமையான விஷயம், அவர்களை வந்து முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வச்சு அவர்கள் வந்து விருதுநகர் தொகுதியில் அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை ரியலோன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாக செய்து கொண்டிருக்கு. ரியலோன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரியலோன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள். நன்றி. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித்குமார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. தீபாவளி வரைக்குமே தமிழகத்தில் வந்து அதிரடியாக சரவெடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்ம எல்லாம் அடுத்து எதிர்பார்த்தது கே நேரு மூர்த்தி அவர்கள் பக்கம்தான் பார்வை இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு இந்த லிஸ்ட்லேயே இல்லாத தங்கம் தென்னரசு KKSSR இவங்க வந்து இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அவர்கள் மேலே வழக்கு இருந்தது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிச்சிருக்காங்க அப்படின்னு. சொத்து குவிப்பு வழக்கு அவர்கள் மேலே அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 2012 காலகட்டங்களில் பதிவுபட்டு அது நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில பார்த்தோம்னா அவர்கள் ரெண்டு பேருமே வந்து வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இந்த வழக்கு யார் விசாரித்தா, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த வழக்கிலேருந்து இவர்கள் விடுவிக்கப்படுறாங்க. காரணம் என்னென்னா போதிய சாட்சியங்களில் பல்வேறு விஷயங்கள் டெக்னிக்காலிட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த டிவிஎஸ்சி யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அதனால் நமக்கு சந்தேகம் எழும்புது. இப்போ சாதாரண நம்மளே அந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம், இப்போ இவர்கள் வந்து இடையில விடுவிக்கப்பட்டார்களே அப்படின்னு. இப்போ இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதில் கூட நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம்ல, அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் மேலே வழக்கு வந்து விடுவிக்கப்படுது, அதெல்லாம் இடி வந்து நோண்டலை, அவரெல்லாம் பழிவாங்கலை, வழக்கு என்ன விசாரணை நடக்குதோ அதற்கேற்ற இடி போகுது அப்படின்னு. இப்போ இந்த வழக்கு வந்து இதில் நம்ம அரசியலாக பார்க்கலாம் அப்படின்னோம்னா, ஒருவேளை வந்து இப்போ இவர் ரெண்டு பேருமே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரோட நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளே வராங்க. இவர்களோட சட்டமன்ற தொகுதி வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது. ரெண்டு முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. நம்ம கூட ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் விருதுநகர் தொகுதி வந்து பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே வீக் கேண்டிடேட்டாக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் அவர் தொகுதிக்கே வரதில்லை, காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. ஸோ அது பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழலாக இருக்குன்னு. இப்போ அடிஷ்னல் வேல்யூவாக இந்த ரெண்டு அமைச்சர்களும் இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழலில் வராங்க. இந்த வழக்கு வந்து பற்றி மீண்டும் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப இது பிஜேபிக்கு சாதகமாக போகும். அதனால் இது அரசியல் பின்னோட்டத்தில் பார்க்கலாம். மேபி இது நம்ம கடந்து போனால் நீங்கள் சொல்லும்படியே பாஜக வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இப்படி இந்த மூவ் நடத்துவாங்களோ. என்னதான் நம்ம அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் அதை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அது ஒரு ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு இருந்தால் எதிர்கட்சிகள் பயன்படுத்துறதும், எதிர்கட்சிகள் மேலே ஒரு வழக்கு இருந்தால் அதை ஆளுங்கட்சி வந்து பயன்படுத்தி அவர்களை முடக்கிறதுங்கிறது நடக்கதான் செய்யும். இப்போ இவர்களே ஒரு முகாந்திரத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க, இவர்களுமே ஒரு சொத்து குவிப்பு இருக்குங்கிறப்ப இது வந்து மத்திய அரசுக்கோ பாஜகவுக்கோ ஒரு எளிமையான விஷயம், அவர்களை வந்து முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை வச்சு அவர்கள் வந்து விருதுநகர் தொகுதியில் ஒரு அடிஷ்னல் வேல்யூ தானே, அவர்கள் வெற்றியை வந்து இன்னும் எளிமையாக்கிக்கலாம். ஏன்னா அமைச்சர்கள் வந்து அந்த தொகுதியில் வேலை செய்கிறதுக்கும் அவர்கள் வந்து இப்போ ஒரு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நெருக்கடிக்கு ஆளாகும்பொழுது அவர்களோட அந்த கவனம் குறையும். அப்போ வந்து அது பிஜேபிக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக போகும், வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அரசியல் சாயம் பூசலாமே தவிர பிஜேபி இதை திட்டமிட்டு பண்ண போகிறது. இந்த வழக்கு 2012 பதியப்பட்டது. ஸோ அதனால் இதை பிஜேபி தான் பண்ணிச்சுன்னு சொல்லலை, இது வந்து அவர்களுக்கு லாபமாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆளுநர் என்ன செஞ்சாலும் நாம் வந்து அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் நோக்கம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால்
இப்போ இந்த வழக்கை வந்து தானாக முன்வந்து எடுக்கிறது ஒரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். அவங்களே பொன்முடி வழக்கம் அவங்க தான் எடுத்தாங்க, இப்போ இவங்க வழக்கையும் அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நீதிபதியாக முன்வந்து எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த வழக்கில் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தால் தானே ஒருத்தவங்க முன் வருவாங்க. நிச்சயமாக இப்போ நம்ம ஊழல் வழக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ பல்வேறு ஊழல் வழக்கு வந்து விசாரணை நடக்கும், நேரடியாக எதுவுமே அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதற்காக தான் அந்த விசாரணை அந்த சாட்சியங்கள்லாம் தேவைப்படும். சில வழக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கும், குறிப்பாக சொத்து குவிப்பு, அவர்கள் பேரில் சொத்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமாகவே தெரியும். இப்போ என்னோடய வருமானம் இவ்வளோதான், மாதம் 1000 ரூபா வருமானம், அப்போ வருஷத்துக்கு 12000 ரூபா தான் சொத்து இருக்கணும், அதையும் மீறி நான் வந்து ஒரு 50000 வச்சிருக்கேன்னா மீதி 48000 எங்கிருந்து வந்துச்சு, இதுதான் சொத்து குவிப்பு. ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அதுவே வந்து எனக்கு பினாமி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இருக்க நம்ம நண்பர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம், அவர் 50000 ரூபா சம்பாரிச்சிருக்காருன்னா அது நான் என்னால் தான் அவர் சம்பாரிச்சுங்க நிரூபிக்கிறது ரொம்ப சிக்கலான சொல், அது எந்த ரூபத்தில் வேணால் வந்திருக்கலாம். அப்போ இதுதான் வந்து சிக்கல் ஊழல் வழக்கில், இதுதான் பிரச்சனை, அவர் ஊழல் பண்ணாருன்னு நிரூபிக்கிற கஷ்டம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுமே வாங்கினாருங்கிறதுக்கு இப்போ சாட்சியங்கள் எல்லாம் நிரூபிக்கணும், அவர்கள் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கணும், அப்புறம் அவர்கள் வாங்கினதை ஒத்துக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த சட்ட விஷயங்கள் சட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் கணக்கு வழக்கில் வந்தது தான் இப்போ இந்த பிரச்சனை. இவர்களோட ரெண்டு பேரோட வழக்கு பார்த்தோம்னா கணக்கில் இவர்கள் வச்சிருந்த சொத்து தான், பல கோடி ரூபாயெல்லாம் இல்லைங்க, சில கோடி ரூபா தான், சில லட்சங்கள் சொன்னோம்னா, சில லட்சங்கள் வந்து இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக வந்து சொத்து இவர்கள் கணக்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வழக்கு. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பல கோடி ரூபா கொள்ளையடித்தாலும் ஆதாரம் இல்லைன்னா தப்பிச்சிடலாம், ஆனால் சில 100 ரூபா நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக வச்சாலும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அது 100 ரூபாயோ 100 கோடியோ உங்ககிட்ட ஆதாரப்பூர்வமாக மாட்டிக்கிச்சுன்னா அது நீங்கள் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்படி தான் இவர்கள் ரெண்டு பேருமே மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி வழக்குகளை சந்தித்து தான் திமுக இப்போலாம் மெருகேறிட்டாங்க, வெளிநாடுகள் முதலீடு, பினாமிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவர்களை கைது செய்கிறதோ இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ சட்ட சிக்கல். நம்ம மக்களை கூட கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ஒரு ஐடி இவ்வளோ விஷயங்கள் வெளியிடுறீங்க, ஆனால் ஏன் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம், கண்ணெதிரே தெரியும், 10 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு கண்ணெதிரே தெரியும், அதை போதிய சாட்சியங்களோட நிரூபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம். அப்போ இவர் நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்னன்னா, அவர் பார்த்துட்டு இருக்காரு இந்த வழக்கு, எல்லாருமே பார்க்குறாங்க, ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, 2012 இந்த வழக்கு நடக்குது. ஆனால் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா உடனே இவர்களெல்லாம் விடுவிக்கப்படுறாங்க. அது ரெண்டு கேஸுக்குமே, ரெண்டு கேஸில் மூணு கேஸுமே வந்து ஒரே மாதிரி, டிபிஎஸ்சி வழக்கு எல்லாமே முடிச்சு வைக்கப்படுது. அண்ணன் பொன்முடி அவர்கள் வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லைன்ட்டாங்க, தப்பு நடந்தது உண்மை ஆனால் சாட்சியங்கள் இல்லை அப்படின்ட்டு அதை விடுவிக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரோட வழக்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கிளியராக புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல்ல அண்ணன் கேகேஎஸ்எஸ் அவரோட வழக்கு எடுத்துக்குவோம். அந்த சார்ஜ் ஷீட்டு, ரெண்டு விதமான சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட்டு இது 2012 காலகட்டங்களில் போட்டு அப்போ இருந்த ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரித்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாரு ஃபுல் டீட்டெயிலாக. இவர்களோட 2006 இவர்களோட வருமானம் என்ன, 2010 இவர்கள் இது பண்ணும்பொழுது எவ்வளோ வருமானம் வச்சுருந்தாங்க, க்ளோசிங் பேலன்ஸு, அந்த 2006 to 2010 இவர்கள் எவ்வளோ லாபம் வருமானம் சம்பாரித்தாங்க, அந்த 2006 to 2010 இவர்கள் எவ்வளோ செலவு செஞ்சாங்க, அப்போ இதெல்லாம் வந்து கணக்கு. இப்போ 2006 கேகேஎஸ்எஸ்ஆர் அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்க, 97,53,547 ரூபா 2006 இவருக்கு சொத்து இருக்குதுன்னு கணக்கு. 2010 காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது 1,92,41,942 ரூபா. அப்போ இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ, 94,88,395 ரூபா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், ஏன்னா அந்த 4 வருஷத்தில் அவர் வருமானம் வந்திருக்கும். நம்ம வெறுமனே கணக்கு போடாமல் 2006 to 2010 4 வருஷத்தில் அவர் வருமானம் பண்ணியிருக்கலாம், ஒரு கோடிங்கிறது ஒரு அமைச்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இது நம்ம சொன்ன மாதிரி தான் கணக்கு காட்டியிருக்கணும் இல்லையா, அப்போ அதில் தான் வந்து சிக்கல். நீங்கள் சொன்ன மாதிரி சம்பாரிச்சிருக்கலாம், பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறாரு, ஆனால் அரசாங்க கணக்குப்படி பார்க்கும்பொழுது அந்த 4 வருஷத்தில் இவர் சம்பாரிச்சதுன்னு கணக்கு என்ன காட்டியிருக்கிறாரு, 1,18,17,273 ரூபா நான் சம்பாரிச்சிருக்கிறேன் இந்த 4 வருஷத்தில், அதில் 67,87,885 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். அப்போ 1,18,00,000 சம்பாரித்தேன், 67,00,000 செலவு பண்ணேன் அப்படிங்கிற கணக்கு காட்டியிருக்காரா. அப்போ மீதி இருக்க தொகை தானே இவருக்கு வந்து கணக்காக இருக்கணும், இதமுள்ள ஒரு 49,00,000 தான் ஒரு வச்சிருந்தேன் அந்த தானே. அப்போ நீங்கள் 97,00,000 வச்சுருந்தீங்க 2006, இந்த 47,00,000 சேர்ந்தா அவ்வளோதானே உங்களோட சொத்தாக இருக்கணும். ஆனால் இப்போ இவ்வளோ எவ்வளோ கணக்கில் வந்து இடிக்குது, 44,59,067 ரூபா கணக்கு இடிக்குது. ஏன்னா இதுதான் வந்து கணக்கில் வராத வருமானத்திற்கு அதிகமான சொத்து, வெறும் 47,00,000 ரூபா தான் இருக்குங்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து அங்கே 47,000 கோடி அப்படி போயிட்டு இருக்கப்போ அங்கே 44,00,000 அதான் இது என்ன, கணக்கு காட்டினதுல இவ்வளோ முறைகேடு பண்ணிடுறாங்க, கணக்கு காட்டுறது ஏன் இவ்வளோ தப்பாக பண்ணணும், சரியான ஆடிட்டரை வைக்கலையானு நம்ம ஏதாவது சொன்ன தெளிவாக. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம், இப்போ வந்து இது சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சா, தெளிவாக புள்ளி விவரத்தோட இவர்கள் கொடுத்த கணக்குப்படி அன்னைக்கு ஐஓ விசாரித்து போட்டார், 97,00,000 ரூபா வருமானம், 97,00,000 ரூபா சொத்து இருந்தது, 1,92,00,000 வந்திருக்குது. அதற்கு இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50,00,000 ரூபா தான் இருந்திருக்கணும், ஆனால் இப்போ வந்து இவர்கள் டிஃப்ரென்ஸ் வந்து
அதிகமாக 50 லட்சம் ரூபா இவருக்கு கணக்கில் இருக்குது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அதை தான் இப்போ வழக்கு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. 10 வருஷத்தில் அவர் அந்த 50 லட்சத்தையும் செலவு பண்ணிட்டார் போல. இப்போ இந்த புது ஐஓ வந்து 2021 விசாரிச்சு, ஏன்னா 2019 இவர்களை விடுவிக்க சொல்கிறாங்க. அப்போ அது அந்த வழக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகுது. 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக கணக்கு எழுதுகிறாங்க. புது கணக்கு என்ன எழுதுறாங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னாடி வந்து என்ன சொன்னோம், 97 லட்சத்தி செல்ற வந்து சொத்து கணக்கு அப்படின்னாங்க இல்லையா. இப்போ அது எப்படி ஆகி போச்சு, 1,53,547 ரூபா, 1,53,547 ரூபா சொத்து இருந்துச்சுங்க என்ற 2006லேயே. இப்போ 2010 எவ்வளோ இருந்துச்சுன்னு கணக்காட்டியிருக்காங்க. போனதாட்டி 1.92, அந்த ஆஃபீஸர் என்ன சொன்னார், 1,92,00,000 சொன்னார். இவர் கொஞ்சம் குறைச்சி 1,89,00,000 அப்படி கொஞ்சம் குறைச்சி அங்கே கூட்டி இங்கே குறைச்சி 2006லேயே கிட்ட அதிகம் வருச்சு. 2010 இவங்க கணக்கு இருக்கும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாயிருதா, சரி இது ஒரு பக்கம் காட்டிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 வருஷத்தில் இவர் சம்பாரித்த கணக்கு காட்டினாங்க இல்லையா, அது எவ்வளோ, 1,17,17,273 ரூபா சம்பாரிச்சதாக காட்டினாங்க இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் தூக்கி 2,07,83,133 ரூபா சம்பாரிச்சிருக்கிறாரு. அப்போ 1,00,00,000 சேர்த்து காட்டியிருக்காங்க, ஏறத்தால 82 லட்சம் ரூபா சேர்த்து காட்டியிருக்காரு. பழைய ஆஃபீஸர் சொன்னதுக்கும் புதிய ஆஃபீஸர் சொன்னதுக்கும் 82 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸ் நாங்கள் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது புதுசாக சம்பாரிச்சுன்னு சொன்னால் கூட நியாயம், அன்னைக்கு சம்பாரிச்சதுலேயே 82 லட்சம் ரூபா திடீர்னு கணக்கில் ஆட் ஆகுது. அப்புறம் ஆட் அதையும் ஆட் பண்ணிட்டாங்க, ஆனால் செலவையும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு 67 லட்சம் ரூபா செலவு பண்ணாதான் கணக்கு வருது, இப்போ வந்து 1,18,00,000 ரூபா செலவு பண்ணாதான் கணக்கு வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்து பார்த்தா இந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணும்பொழுது கடைசியாக வந்து 1,49,000 எக்ஸஸாக இருக்குது. முன்னாடி ஆஃபீஸர் என்ன சொன்னார், 44,59,000 ரூபா எக்ஸஸாக இருக்குது, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு நம்ம சொன்ன மாதிரி அதிகம் சொன்னாங்க. இப்போ 1,49,000 தாங்க அதிகமாக இருக்குது, அதுவுமே வந்து வருமானத்திற்கு அதிகமாக இல்லை, சேவிங்ஸ் இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க, சில செலவுகள் வந்து சேவிங்ஸில் வந்திருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம செலவு கணக்கில் எழுதிட்டோம், அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அவர்கள் வந்து எதுவுமே சொத்து வருமானத்துக்கு அதிகமாக 1 ரூபா கூட சேர்த்தலை, இதுதான் கணக்குன்னு சொல்லி வழக்க முடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி டெக்னிக்கலாக திமுக எவ்வளவு நுணுக்கமாக செய்கிறாங்க, தப்பே செஞ்சாலும் கூட ஆதாரபூர்வமாக பட்டியல் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக தெளிவாக புள்ளி விவரத்தோட 1 ரூபா விடாமல் புள்ளி விவரத்தோடு அந்த ஆஃபீஸர் எழுதி வச்சுருக்காங்க, எவ்வளோ வரு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, புதுசாக எவ்வளோ வந்துச்சு, வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ, அந்த பேலன்ஸ் எவ்வளோ, எல்லாமே இருக்குது. ஆனால் புது ஆஃபீஸர் போட்டு கணக்கை போட்டு கொடுத்து நீட்டாக ஆடிட்டிங் பண்ணி பக்காவாக முடிச்சிட்டார். இதை கொண்டு போய் நீங்கள் ஜட்ஜிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார், ஏன்னா செஷன்ஸ் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், இது பார்க்குறாரு கணக்கு நீங்கள் காட்டிட்டீங்க ஆமாம் ஓகே, என்ன ஃபேக்ட்ஸை வச்சு அவர் சொல்கிறாரு, தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஓகே விடுதலை அப்படின்ட்டாரு. ஆனால் இதை தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்கிறாரு, சரி இது மட்டுமா, ஒருத்தரை விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த ஒரு பட்டியல் வருது. இந்த பட்டியலன்னா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அவரும் அவர் குடும்பத்தார் அவங்க மனைவி கூட சமீபத்தில் விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா, இதுதான். இதில் வந்து அவர் மனைவியுமே சேர்த்து வர்றாங்க. A1 A2 A1 வந்து அக்யூஸ் நம்பர் 1 வந்து அண்ணன் தங்கம் தென்னரசு, அக்யூஸ் நம்பர் 2 வந்து அவங்க மனைவி. இவர் ரெண்டு பேர் பேர்லையும் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் போடப்படுது, அதே மாதிரி சார்ஜ் ஷீட் வருது. அப்புறம் சப்ளிமெண்ட்டு 2வது ஆஃபீஸர் விசாரிக்கிறது, 2021 விசாரித்தது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க, இவருக்கும் அதே மாதிரி 2006 வந்து கணக்கு செக் பீரியடாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து 9,19,375 ரூபா தான் சொத்து இருந்திருக்குது. ஆனால் 9 லட்சத்திலிருந்து இவர் எங்கே போயிருக்காரு பாருங்க, 1,81,59,840 ரூபா, 9 லட்சத்திலேருந்து 1,81,00,000 ரூபாய்க்கு அந்த 4 வருஷத்தில் இவருக்கு வருமானம் கூடியிருக்கு. ஆனால் அதே மாதிரி வருமான கணக்கு காட்டுறாங்க, 2006 to 2010 1,62,86,000 ரூபா வருமானம் பண்ணியிருக்கிறேன், அதில் 65 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன், 65,31,888 ரூபா. அப்போ 1,62,00,000 ரூபா சம்பாரித்தேன், 65 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கணக்கு காட்டார். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து இப்போ இந்த 97 லட்சம் ரூபா வருது, இந்த டிஃப்ரெண்ட் இவர்கள் சம்பாரித்து செலவு பண்ணார், 97 லட்சம் ரூபா இவர் இப்போ சேவிங்ஸ் இருக்கா. அப்போ இந்த பழைய கணக்கோட 9 லட்சத்தோட இந்த சேவிங்ஸ் போய் ஆட் ஆகும்பொழுது எவ்வளோ இருக்கணுமோ அதை விட 74 லட்சம் ரூபா இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அதை விட இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ கணக்காடினதை விட 74,85,043 ரூபா அதிகமாக வச்சிருக்கிறாரு. அப்போ 74 லட்சம் அதிகமாக காட்டியிருக்காங்களா, இது கேஸா, இதுதான் வந்து வழக்கு போயிட்டு இருந்துச்சு, பழைய வழக்கு 2012 போயிட்டு இருந்துச்சு, 74 லட்சம் ரூபா அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறாருன்னு. புது ஐஓ வந்தார், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் வராங்க, எப்படி அண்ணன் கேகேஎஸ்எஸ்ஆருக்கு கணக்கெல்லாம் போட்டு கொடுத்து டேலி பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டேலி கொடுக்குறாங்க. அதாவது இப்போ மறுபடியும் அந்த 9 லட்சம் இவங்க அப்படியே கணக்கு கட்டிட்டாங்க, அதில் வந்து இவர்கள் மாற்றம் கொடுக்கல. 2010 கணக்கு கண்டுபிடிச்சதா சொன்னாங்களே, அதில் ஒரு 10 லட்சத்தை குறைச்சிட்டாங்க, 1,71,00,000 தாங்க அவர்கிட்ட வந்து 2010 சொத்து இருந்துச்சு. ஆனால் வருமானம் என்னாச்சு, பழைய ஆஃபீஸர் சொன்னது 1,62,00,000 ரூபா வருமானம் பண்ணாங்க, இவர் வந்து புது ஆஃபீஸர் சொல்கிறாரு 2,40,00,000 ரூபா வருமானம் பண்ணியிருக்கிறாங்கன்னு இங்கே வந்து 80 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸ் காட்டிட்டாங்க, வருமானம் அதிகமாயிருச்சுன்னு. அதே மாதிரி செலவு இவர் பழைய ஆஃபீஸர் 65 லட்சங்கிறாரு, புதிய ஆஃபீஸர் 75 லட்சங்கிறாரு. அப்போ இந்த
டிஃப்ரென்ஸ் பண்ணும்பொழுது 154,953 தான் உபரியாக இருக்குது. இதுவுமே எக்ஸஸ் சேவிங். அவர் வந்து அதிகமான சேர்த்துல அந்த 154,000 அதிகம் கிடையாதுங்க, சேவிங்ஸுங்க. அவர் சேர்த்து வச்சுருந்தாரு, அவங்க வீட்டில் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க, அதெல்லாம் தான் கணக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இவர்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தல, அதனால் இவர் விடுவிக்கணும்னு ஐயோ சொல்லிட்டாரு. உடனே ஜட்ஜும் அங்கே இருக்கக்கூடிய செஷன்ஸ் ஜட்ஜு என்ன பண்ணிட்டாரு, ஓகே ஆமாம் கணக்கு சரியாக இருக்குது, ஆமாம் மேக்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து 154,000 கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருது. இவர் ரஜினி படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் பாரு, ஆமாம் எடுத்து கால்குலேட்டர் போட்டால் பக்காவாக இருக்குது, 150,000 தாங்க இது. அது வந்து சின்ன உபரி வருமானங்கள், சின்ன சின்ன கணக்கு விட்டு போயிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ எப்படியெல்லாம் வந்து நூதனமாக சார்ஜ் ஷீட் போட்ட, அப்போ நமக்கு என்ன கேளு, இந்த ஜட்ஜு கேட்குற நியாயமா நியாயம் இல்லையா? நீங்கள் அரசியல் நம்ம சொல்லலாம், அரசியலாக கூட இருந்துட்டு போட்டும் அது அரசியல் லாபமும் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஆனால் கணக்கு வழக்கு என்ன இருக்குது? நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்ட முதல் ஆஃபீஸர் போட்ட வழக்கு இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஆஃபீஸர் போட, இப்போ இதில் எது உண்மை? ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கணும், ரெண்டு பேருமே அதிகாரிகள் தான், ஐயோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான், ரெண்டு பேருமே லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறாங்க. அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் போட்டவர் தப்பாக இருந்திருக்கணும், இல்லை அவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கணும், எதை கண்ணு தெரியாமல் குருட்டாம் போக்கில் மனசுக்கு வந்தது எழுதியிருக்கணும், இல்லையா இவர் வந்து இவரை காப்பாற்றுறதுக்கு எழுதியிருக்கணும். ஒன்று இவர் நியாயமாக இருந்தால் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க, இல்லை இவர் நியாயமாக இருந்தால் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க. அப்போ ரெண்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு ரெண்டு கணக்கு காட்டுறீங்களே, அப்போ மக்கள் முட்டாளா? இதை வந்து வேறு நீங்கள் வந்து நாங்கள் தப்பே பண்ணலைங்கிறீங்க. இதுலேயும் என்னென்னா வெறும் 50,00,000 அந்த சில்லற அமௌண்ட்டு தான், அமைச்சராக இருந்தால் பல கோடி ரூபா சொத்து சேர்த்திருப்பாங்க, ஆனால் ஆதாரப்பூர்வமாக சிக்கின இந்த 50,00,000 இந்த சின்ன லட்சத்துங்களுக்கே வந்து இத்தனை வருஷம் வழக்கு நடத்தி இதையுமே இவ்வளோ உல்ட்டா பண்ணி சட்டத்தை எவ்வளோ புறம்பாக்கி எவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீதிபதி கேட்காம அவர் 3 நாளாக தூக்க வரலைங்கிறார் நீதிபதி. ஆனது வெங்கடே சொல்கிறாரு, இந்த வழக்கு விடுதலையானதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு எனக்கு 3 நாளாக தூக்க வரல. ஏன்னா இந்த வழக்கு அப்போ நாமளே பார்க்குறப்போ ஒரு சாமானியன் பார்த்தாவே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்குறப்ப இது என்னடா இவ்வளவு காமெடியாக 2010 ஒன்று கொடுக்குறாங்க இப்போ ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி எழுதலை சார், ஒரு நீதிபதிக்கு அது கண்டிப்பாக வரும். அதனால தான் இப்போ வந்து வழக்கை திரும்பி விசாரிக்கிறாரு. இப்போ ஏன் வந்து சூமோட்டோவாக எடுத்தாரு? இந்த வழக்கை பார்த்தா யாராக இருந்தால் சில பேர் வந்து நீங்கள் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, சாட்சியங்களை கொடுக்குறீங்க, அவங்க அவங்களுக்கு அன்னைக்கு என்ன சாட்சியங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் அவங்க நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கணும். அதனால் நம்ம நீதிபதிகளை விமர்சிக்க தேவையில்லை. செஷன் ஜட்ஜஸ் கொடுத்தது வந்து அவர்கள் தரப்பு நியாயம், நம்ம என்றைக்குமே சொல்லியிருக்கோம். இன்டர்பிரேஷன் வந்து அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய சாட்சியங்கள், அவர்கள் எடுத்துக்கூடிய அவர்கள் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அவர்கள்ட்ட வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் ஷீட் என்ன கொடுக்குறீங்க அதில் தான் இருக்கிறத அவர் எடுத்துக்கிட்டு கொடுப்பார், அதை பொறுத்து அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ பழைய வழக்கு வந்து பழைய சார்ஜ் ஷீட்டை வந்து கேள்வி கேட்கறது வந்து அவர் கேட்காமலும் இருக்கலாம், அது அவரோட உரிமை. ஆனால் நம்ம இவர் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த வழக்கை எடுத்து தூசி தட்டி கேட்கிறாரு, எப்போ போன சார்ஜ் ஷீட் போட்ட ஆளுங்க அவரை வர சொல்லு, இந்த சார்ஜ் ஷீட் போட்டு வர சொல்லு, எப்படி நீ வந்து மாற்றி கொடுத்த, ஏன் அன்னைக்கு தப்பாக போட்டீங்க, இப்போ இல்லைன்னா 10 வருஷமாக ஒரு மன உளைச்சல் இல்லை, இப்போ இந்த அந்த சார்ஜ் ஷீட் போட்டவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ மினிஸ்டர் என்ன சொல்லணும், 10 வருஷமாக எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு மன உளைச்சல், நாங்கள் அவ பேருக்கு ஆனாலும் அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்து நீங்கள் கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல, விடுதலையானா போதும் பெருந்தன்மையாக நாங்கள் விட்டுட்டு போகிறோண்ணா, யாராவது விடுவானா, தப்பு செய்யாத ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா எவ்வளவு மனவேதனையோடு அவன் சொல்லுவான். அப்போ இதை வந்து பொதுமக்கள் பார்வையை வைக்கிறோம், எதுனா இது நம்ம மக்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் தப்பிக்கிறாங்க. வெறுமனே சில லட்சங்களையே வந்து இவர்களை வந்து இது பண்ண முடியல, பல கோடி ரூபாய் பினாமியில் வச்சுருக்காங்கன்னா எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? ஆதாரத்தை கண்ணு முன்னாடி இருந்து சார்ஜ் ஷீட்டே மாற்றி எழுதி விடுதலையாகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத ஆதாரங்களெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ சட்டம் என்ன சொல்லு, சாட்சியங்கள் தான் முக்கியம், ஆதாரங்கள் தான் முக்கியம் பாங்க. எனக்கு ஒரு கேள்வி சார், ஏன்னா இங்கே அமைச்சர்கள் வந்து வழக்கு தொடங்குறப்போ ஒரு சின்ன சில லட்சங்களில் தான் மாட்டுவாங்க, ஆனால் விசாரணை ரைடு அப்படின்னு போகிறப்போ பல கோடி வெளியில் வரும். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சில லட்சங்கள் தான் அவங்க மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு, ஆனால் ஒரு அமைச்சர்கிட்ட இவ்வளவு தான் உண்மையாலும் சொத்து இருக்குமா, இல்லை வழக்கு நடந்துச்சுன்னா பூகம் இல்லை? நம்ம சொல்லும் எல்லாமே பினாமி பேரில் தான் வைப்பாங்க, எப்பயுமே பினாமி பேரில் தான் மோஸ்ட்லி வச்சுக்குவாங்க. சில விஷயங்கள், சில சொத்துக்கள், சில பொருட்கள் வந்து தங்கள் பேரில் வாங்க ஆசைப்பட்டோ தங்கள் பேரில் காசை வச்சு மாட்டாங்க தெரியல சில பேர். இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி, இப்போ இவர் அசோகா என்ன பண்ணார், செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த சொத்துமே வாங்கலை, அவர் துணிச்சலாக சொன்னார் என் பேரில் ஒரு துண்டு நிலம் கூட வாங்கலைனார், ஏன்னா வாங்கலை, அவர் பேரில் எதுவும் வாங்கலை, எல்லா பினாமி பேர்லையும் ஃபினான்ஸ் எட்டிங் கொடுத்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ரொட்டேஷன்லேயே இருக்குது.
ஆனால் அசோக் என்ன பண்ணார், ஆசைப்பட்டு ஒரு பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்டார். மனைவி பேரில் ஒரு இடத்த வாங்கி எவன் கேட்க போகிறான் அப்படின்னு விவரமாக 30 கோடி ரூபா இடத்த 10 லட்சம் ரூபான்னு கணக்கு போட்டு வாங்கி, அதையும் வந்து விவரமாக மாமியார் பேரில் வாங்கி, ஏன்னா எப்படியும் நாளைக்கு எதாவது மாமியார் எதாவது ஆச்சுன்னா மாமியார் இறந்துட்டாங்கன்னா வழக்கு டிஸ்மிஸ். எப்படி அண்ணன் பொன்முடி அவர்கள் மாமியார் பேரில் வாங்கினார், மாமியார் இறந்துட்டாங்க, க்ளோஸ், கேஸ் க்ளோஸ். அந்த மாதிரி இப்போ இவர்கள் மாமியார் பேரில் வாங்கிட்டாங்க, நாளைக்கு மாமியாருக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா கேஸ் க்ளோஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த வழக்கு நடத்துவீங்க. இப்போ இவங்க பொண்ணுகிட்ட போய் என்ன கேட்க முடியும், எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, அவங்க எங்களுக்கு எங்கிருந்து வந்து எனக்கு தெரியும், அவங்கள போய் விசாரிங்க, அவங்கள போய் விசாரிச்சுக்கோ, நீங்கள் எங்கே போய் விசாரிக்கிற விசாரி அப்படின்றவங்க. ஸோ இதுதான் இவர்களோட ராஜ தந்திரம். நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது, மக்கள் நலனுக்காக இவ்வளோ விவரமாகவோ மூளை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இவர்கள் எப்படிலாம் சொத்து சேர்த்தலாம், மாட்டிக்காமல் எப்படி பண்ணலாம், இப்போ மாட்டிட்டாங்களா, அடுத்து வரக்கூடிய ஆள்கள் எப்படின்னா, இதெல்லாம் ஒரு பாடமாக படிப்பனையாக நோட்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி தான் பண்ணுறாங்க. இத்தனை வழக்கு போ, இப்போ இவர் 2012 போட்டு வழக்கு போட்டு 10 வருஷமாக இவங்க அலைய விடுறாங்க. இப்போ இந்த வருஷம் அது திருந்திருப்பாங்கங்கிறீங்களா, ஒரு ரூபா கூட சொத்து சேர்த்தாமலாம் இருப்பாங்க. கே கே எஸ் எஸ் ஆர் மேலே பல வழக்கு இருக்குது, கோயில் சொத்து ஆட்டையை போட்டாருன்னு ஒரு வழக்கு, அப்புறம் அதை கண்டுபிடிச்சி கேள்வி எழுப்பினது உடனே கோயிலுக்கே தானம் கொடுக்குறாருன்னு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பணத்தை வாங்கிட்டு வேலை தெரில, பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, கேஸ் க்ளோஸுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சட்ட ஓட்டைகளை வந்து பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து மக்கள் தான் முடிவு பண்ணும். இதற்கான என்னென்னா, நம்ம சட்டத்தால் நிரூபிக்க முடியுது இல்லையோ, நம்ம தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். 2006-2011 வந்து திமுகவில் மிக மோசமான ஆட்சி காலம், மின்வெட்டு, அதே மாதிரி நில கையகப்படுத்துறது, இந்த மாதிரி ஊழல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு தான் 10 வருஷம் ஆட்சி கொடுக்காமல் இருந்தோம். மீண்டும் அவர்கள்ட்ட போய் திரும்பிருப்பாங்கன்னு சொல்லி ஆட்சியை கொடுத்தீங்கன்னா, இப்போ கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் கையில் தான் இருக்குது. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வர விட்டால் மறுபடியும் இதே மாதிரி கொள்ளையடிப்பாங்க, கணக்கு வழக்கை மாற்றி எழுதுவாங்க. மத்திய அரசு கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க மத்திய அரசே போய் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து கணக்கை மாற்றி எழுதி ஆதாரங்களை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சட்டத்தை இவர்களால் வளைக்க முடியும், அதற்கான சட்ட வல்லுநர்கள் இவர் கூட இருக்காங்க. இதனால் வந்து இந்த நீதி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப போராட வேண்டியதாக பல வருஷங்கள் போகும். அதனால் நம்ம தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கு அந்த தீர்ப்பு வந்து நம்ம வாக்கில் தான் இருக்குது. சரியான நபர்களுக்கு வாக்களித்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்தால் இந்த மாதிரி வழக்குகள் வராது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, இவ்வளோ ஆதங்கப்பட தேவையில்லை. ஸோ மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. இதுவரை பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றிங்க.